Hello everyone, I am X.RINO Thomas. I am Loganathan. We have participated recently in Kalam 23, which was held in Sri Sakti Institute of Engineering and Technology. So we participated and won a competition called Ideathon. So in Ideathon, we got a problem statement and we gave a solution for that. So we were the first prize winners. So engalukku kodutha problem statement enna nu pathinga ipo nowadays vandu drones vandu ella edathilum take over pannit irukku, attacking drones military la vandu drones vandu nariya use pannit irukanga. Ipo recent ah Russia and Ukraine war la kuda Ukraine romba drone use pannadanal war la vandu romba easy ah avanga win panna mudinjathu. அதனால் இப்போ நவடேஸ் ட்ரோனில் வந்து நிறையா அட்டாக்கிங் நடக்கிறதுனால இதை எப்படி நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறீங்க, எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை க்வெஸ்சன் பண்ணாங்க. ஸோ எங்கள் ஐடியா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக்கிங் ட்ரோன்ஸ் நிறைய இருக்குது, பட் ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியாது அதை அட்டாக் பண்ணுறக்காக. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும் பார்த்திங்கன்னா இந்த நானோ மிசைல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வேர்ல்டில் வந்து ஸ்மாலஸ்ட் மிசைல் அப்படின்னு சொல்கிறது ஸ்பைக்னு சொல்கிற மிசைல் தான். ஸோ அது வந்து நியர்லி 450 கிராம்ஸ் இருக்கும். ஸோ எங்களோட ஐடியா என்னென்னா அதை விட கம்மியாக பண்ணுறது. ஏன் அப்படின்னா நானோ மிசைல் வந்து இப்போ க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா நியர்லி $5,000 வந்து இதாகுது. ஸோ வந்து ஒரு $2,000-$3,000 இருக்கிற ட்ரோனை வந்து நம்ம $5,000 வச்சிருக்கிற ஒரு மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட் புல்ஷிட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டான ஒரு மிசைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மூலமாக ஸோ அந்த கவுண்டர் அட்டாக்கிங் ட்ரோன்ஸ் வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம். ஸோ நியர்லி 10-15 டீம்ஸ் நாங்கள் எங்களுக்கு அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் எங்கள் ஐடியா பெஸ்ட்டாக இருந்ததுனால நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுனால எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களோட ஃப்யூச்சர் ஐடியா வந்து என்னென்னா நாங்கள் இந்த ஐடியா தான் நாங்கள் வந்து எங்கள் ஃப்யூச்சர் பிளானாக இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ வி நீட் அ பெட்டர் கைட் அண்ட் ஃபார் அ ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் பிகாஸ் இட் இஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து இனி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுக்கான இன்வெஸ்டர்ஸும் கைடும் எங்களுக்கு வந்து தேவை. ஸோ இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், டீன்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.